சில விஷயங்கள் இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்லக்கூடிய ராமராஜ்யம் பற்றி ஒரு அச்சத்தை பேராசிரியர் தன்னுடைய முதல் எடுத்த எடுப்பிலே முதல் பேராலே சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பல்வேறு என்கவுண்டர்ஸ் வந்து யூபியில் நடந்திருக்கு. அந்த நடந்த என்கவுண்டர் தான் ராமராஜ்யத்தின் வடிவம்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்தோட துணை முதல்வர் சொல்கிறார். அதில் தான் ஆரம்பிக்கிறார், ஜாக்கிரதையா இருங்கப்பா, ஜாக்கிரதையா இல்லைன்னா அதே தான் நடக்கும். ஆனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் என்னன்னா, இந்த விஷயங்கள் ஏன் இப்படி ஒரு கூட்டம் போட்டு நம்ம பேசணும், இது யாரையும் திட்டுறதுக்கான விஷயம் இல்லை. நமது பண்பாட்டை, நமது கலாச்சாரத்தை, நமது மொழியை, நமது நாடை, இது தமிழ்நாடு நம்ம நாடு, இது இன்னொருத்தனோட நாடு இல்லை. இந்த தமிழ்நாட்டினுடைய தாயகத்தை இல்லாமல் செய்வதற்கான எல்லா விஷயமும் நடந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு காஷ்மீர் 370 நீக்கிறது சம்பந்தமா, ஆர்டிகல் 3 சம்பந்தமா வந்து சுப்ரீம் கோர்ட் சாங்ஷன் பண்ணிட்டான். என்ன எப்பா ஆர்டிகல் 3 தப்பு, அந்த ஸ்டேட்டில் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும், அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே இல்லாத போது நீனா எப்படியா பிரிச்சிடலாம், அதெல்லாம் தேவையில்லான்றான். அப்போ இன்னைக்கு பலரும் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறான். அப்போ எங்க நாம பார்க்க வேண்டியது இருக்கு, தமிழ்நாடு சென்னை ஒரு யூனியன் பிரதேசமாக ஜம்மு காஷ்மீர் ஆனது போல் ஆகும். அதற்கான எல்லா வடிவங்களும் வந்துவிட்டன. அதனாலதான் சொல்றான் ராமதாச வச்சுக்கிட்டு, நாங்க வடக்க மேற்க ஒரு மண்டலம், கிழக்க ஒரு மண்டலம், மேற்கு ஒரு மண்டலம் பிரிச்சிருவோம். ஏன்னா இதுல தெளிவா சொல்றாரு, ராமராஜ்யம் வந்துச்சுன்னா, ராமராஜ்யம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும், ஒரு தேசிய இனமும், ஒரு தேசிய இனமும் தனக்கான மொழியை பண்பாட்டை வைத்துக் கொள்ள முடியாது. அத இன்னைக்கு நீங்க 3 சட்டங்கள், இந்தியாவில் 3 கிரிமினல் சட்டங்களை மாற்றி இருக்கிறார்கள், அதுல வாயிலே வரல, சச்சாங்களாம் முச்சாங்களாம். அந்த 3 சட்டங்களும் எதற்காக மாற்றுகிறார்கள், யாருக்காக மாற்றுகிறார்கள், யாருக்கு மாற்றாங்க, இந்த சமூகம் கிளந்துடக்கூடாது. ஏன் நான் சிஏக்கு ரூல்ஸ் பண்ணிட்டேன், முடிஞ்சத பாருங்களாம் அமித்ஷா, அதான் ராமராஜ்யம். இஸ்லாமியர்களை ஒரு செகண்டரி சிட்டிசனாக, இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் பார்ப்பனியத்திற்கு எதிராக போராடக்கூடியவர்கள் ஒரு 2 தர குடிமக்களாக, எவ்வாறு ஹிட்லர் அந்த நாட்டில் யூதர்களுக்கு ஒட்டுரிமை இல்லை என்றாரோ அதே நிலைமைதான். அதை தாண்டி இன்னொன்று யோசிங்க, வணிகம் எப்படி ஹிட்லர் வந்து யூதர்கள் டாக்டரா இருக்கக்கூடாது, வழக்கறிஞரா இருக்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே விஷயத்தை இவர்கள் வட இந்தியாவில் நிறுவியிருக்கிறார்கள். பெங்களூர்ல இஸ்லாமியரோட கடையில வாங்காதாங்கிறான், அன்னன்னைக்கு ஒவ்வொரு தீபாவளிக்கும் இந்து கடையில வாங்குங்கிறான். அதுக்கெல்லாம் திராவிட இயக்கம் ஐயா பெரியார் பல தடவை சொல்லியிருக்காரு, இந்து கடைக்கு போனா என்ன சும்மாவா கொடுப்பா. அப்ப இவர்கள் உளவியல் ரீதியாக, ஐயா அதுல தெளிவா சொல்றாரு, உளவியல் ரீதியாக ஒரு தரவமைப்பை கொடுக்கிறார்கள். எப்படி, படித்தவனுக்கும் மனு தர்மம், படிக்க எழுத தெரிந்தவனுக்கு மனு தர்மத்தின் வழியாக இதெல்லாம் கட்டுப்பாடு, இதெல்லாம் ஒழுக்கம், இதெல்லாம் நடைமுறை, இதை நீ பயன்படுத்த வேண்டும், அதை செய்யவில்லை என்றால் நீ தர்மத்துக்கு எதிரானவன், உனக்கு மேல ஒரு மோட்சம் கிடையாது, மற்ற பிறவியில் நீ மிக மோசமாக ஆக்கப்படுவாய் என்கின்ற ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்குகின்ற நடைமுறையை உருவாக்குகிறார்கள். அது படிக்காதவனுக்கு
சொல்லி கொடுக்காம கலையாடலாக கிராமம் கிராமமாக. நீங்க இப்ப தோழர் கூட சொன்னாங்க அவங்க ஊர்ல ராமாயணம், நம்ம ஊர்ல இந்த தமிழ்நாடு முழுக்க ராமன் பிச்சை எடுப்போம். ராம 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 ராமன் பயலாம் பயங்கரமா பயப்படுவோம். ஒரு காலத்துல என் மகனை பயமுறுத்தி என் முன்னாடி ஊட்டுறதே ராமனே எங்க பாரு வரா பாரு சொல்லிதான் ஊட்டுவான். அப்ப எங்க இருக்கு எனக்கும் உனக்கும் பண்பாட்டு ரீதியாக எந்த தொடர்பும் கிடையாது. அதை தெளிவா சொல்றாரு. உளவியல் ரீதியாக சாமானிய மக்களை மண்டை சலவை செய்கிறார்கள், மூளை சலவை செய்கிறார்கள். அழகா சொல்றாரு. உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. சின்னதா இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு 60 பக்கம் 70 பக்கம் எழுதி ஒரு மனிதர்களுக்கு கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம். அதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படணும். நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்க நிறைய நாள் தூங்கியிருக்க மாட்டீங்களே, உங்களுக்கு பெரிய மன உளைச்சலா இருந்திருக்குமே, எதை இருக்க சொல்றது, எப்படி சொல்றது, இப்படியான பயங்கர நெருக்கடி இருக்கும். அதுக்குள்ளார என்ன, நான் பிறந்து நான் வாழ்கின்ற சமூகத்திற்கு அதற்கு நீதி செய்ய வேண்டும். எப்படி வந்து அன்னைக்கு பெரியாரோ இல்ல பல்வேறு தலைவர்களோ அம்பேத்கர்லாம் வந்து சாகும் போது அழுதாரு. ஏன் அழுதாரு? எப்பா நான் தேரை இழுத்து ரோடு கொண்டு வந்தேன், பின்னுக்கு இழுத்துட்டு போயிடாதீங்களா, தயவுசெய்து தேரை இழுக்கலாம் பரவாயில்லன்னாரு. இன்னைக்கு தலித் இயக்கங்கள் எல்லாம் ராமா தலையில இருந்து இன்னைக்கு பசுவான்ல இருந்து தமிழ்நாட்டில் பல குப்பைகள் நீ முன்னாடி போய் நிற்கிறான். சாதியாக சாதி சங்கங்களாக அதை கிறுக்க மூலகத்தவன் இந்த நாட்டை காட்டி கொடுத்து கூட்டி கொடுக்கக்கூடியவர்களாக மொழி இனம் துரோகிகளாக இன்னைக்கு மாறி இருக்காங்க. அது அவர் அழகா சொல்றாரு. ரொம்ப நீட்டா ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப பெரியார் சொன்னாருன்னா உங்களுக்கு கோபம் வரும் அவங்களுக்கு, இல்ல அம்பேத்கர் சொன்னாருன்னா அவரு திட்டுவானுங்க. அம்பேத்கரை விட இந்த ராமனையும் கிருஷ்ணனையும் செருப்பால் அடிச்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. செருப்ப கண்டே மட்டு 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 நடிக்கிறாரு. அவரு புஸ்தகத்தில் அடிச்சுட்டு போயிட்டாரு. ரோடு ரோடா மக்கள்கிட்ட செருப்பால் அடிக்க வச்சது பெரிய. நீங்க நான் இன்னைக்கு கூட சொன்னேன், நீதி தேவன் கதைகளும் கட்டாயம் வந்து அது ஒரு ஆர்கியூமெண்ட். தயவு செய்து வழக்கறிஞர்களா இருக்கவங்க, இள வழக்கறிஞர்களுக்கு நான் டெய்லி சொல்றது, அண்ணாவோட நீதி தேவன் கதைகள் படிக்கணும். மயக்கம், சாரி, நீதி தேவன் மயக்கம் வந்து அந்த அந்த ராவணனும் இதுக்குமான அந்த ஆர்கியூமெண்ட்ல கடைசியா மயக்கம் வந்து கீழே விழுந்துருவான் ஜட்ஜ். அந்த ஆர்கியூமெண்டோட ஸ்டைல் பாருங்க, ஐயோ உண்மையாக அப்படி வந்து எடுத்து வைக்கிறார். அதே தான் வந்து ரெண்டு ஜாம்பவான் முதல்ல சீனி விடுதலை சொல்லும் போது சொன்னாரு, மிக சிறந்த ஆளுமை தமிழுக்காக தங்கள் வாழ்க்கையை வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்த கம்பரை போற்றியவர்களை எதிர்த்து அண்ணா சேலத்திலையும் சென்னையிலையும் மிகப்பெரிய விவாதத்தை நடத்தி அவர்கள் தோற்று போனார்கள் சொல்லாம முடிச்சாங்க. ஏன் செருப்பால் அடிச்சு எரிப்பேன்னு சொன்னாரு கம்பராமாயணத்தை. அதை விட ஒழுச நூல் எதுவுமே இல்லை. பெரியார் வந்து இலக்கியத்தை கொடுத்துன்னு சொன்னாங்க, இவனுக்கு பெரியாருக்கு அறிவே இல்லைன்னுலாம் சொல்லுவாங்க. ஏன் இப்ப எரிக்க சொன்னாரு? ஏன்னா குப்பை கூலத்தை, இங்க இருக்க பெண்ணடிமைத்தனத்தை, இங்க இருக்க தீண்டாமைய, இங்க இருக்க மனிதனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனுதர்மத்தை போற்றி போற்றக்கூடிய இலக்கியங்களை ஏன் வச்சிருக்கணும்? எரிச்சு மக்கள்கிட்ட இருந்தா தானே படிப்பான். அதுக்காக சொன்னாங்க. இதுல கூட தெளிவா சொல்றாரு. யார யார துணை கூட்டிட்டு வந்திருக்காரு தெரியுமா? சூப்பரா இவரு நம்ம இவர நம்ம விவேகானந்தர துணை கூட்டிட்டு வர்றாரு. துணை கூட்டிட்டு வந்து சொல்றாரு விவேகானந்தர. பயங்கரமான ஆளு சார். சும்மா நீங்க லேஸ் பாசா நினைச்சிடாதீங்க. இவர தென்னிந்தியாவில் இருந்த மக்களை ராமாயணத்தில் குரங்கு என்று அரக்கர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் சாமி விவேகானந்தர். சொற்பொழிவு ஒன்றும் சும்மாதான் போடல.
எந்த பிளாக்ல போய் நீங்க பார்க்கலான்றது வரைக்கும் இருக்கு. ஒரு பேராசிரியர், அவரு சாதாரண பேராசிரியர் இல்லை, நிறைய பேர் திருட்டு பேராசிரியர் போட்டு தெரியும். அவர் அதுக்கு படிச்சு ஆயிரக்கணக்கான முனைவர்களை உருவாக்கி இந்த சமூகத்தை முனைவராக உருவாக்குவதற்காக தன் வாழ்நாளை முழுக்க. நீங்க மீத்தேனுக்காக ஜெயிலுக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? ரிட்டையர்மெண்ட் காசுல ஜாலியா வீட்டுல உட்காந்து நிறைய ப்ரொஃபசர்ஸ் அப்படிதான் இருக்கணும், பேப்பர் போட்டுட்டு ஜாலியா இருக்கணும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு அடே நானும் நீனும் ஒண்ணுதாண்டா, நான் ரோட்டுக்கு வந்துட்டேன், இல்லைன்னா நமக்கு இனிமேல் நமக்கு தனி. இதுல தெளிவா கடைசியா எழுதுறாரு, தமிழ்நாட்டினுடைய உணவை காலி செய்து விடுவார்கள் காவேரியில் தண்ணி இல்லாமல். ஏண்டா இந்தியா ஒண்ணுங்கிற, ஒரே நாடுங்கிற, ஒரே தேசங்கிற, அப்படின்னா என் தண்ணியை ஏண்டா நான் விட மாட்டேன்றான், என் தண்ணியை ஏன் விட மாட்டேன்றான். அப்போ அதை கேள்வி கேட்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவாக இந்த நூல் முழுக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணம் மட்டும் இல்லை, நீங்க இதுல ரொம்ப 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 சிலாய்க்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. நீங்க பெரியார ஒரு இடத்துல நல்ல பெரியாரை விட நீங்க இன்னொன்று கற்றுக்க வேண்டியது, நாம நிறைய பேருக்கு தெரியாது உண்மையாகவே காஞ்சி காமகோடி இப்ப வடகளை தென்களை அடிச்சுக்கிட்டானுங்கல்ல காஞ்சிபுரத்துல, அவருக்கு நல்ல சிரிப்பு, அவர் தான் போட்டு விட்டார் எனக்கு, நிறைய பேர் போட்டு விட்டாங்க, வடகளை தென்களை அடிச்சு நொறுக்கிக்கிறானுங்க. என்ன அந்த வடகளை தென்களை ஓவாரத்துல அந்த காஞ்சி காமகோடி இருக்காருல்ல குளகாரி, குளகாரன்ல ஒரு ஆளு, அவனோட பெரியவன் இந்திய அரசியல் சட்டம் பத்தி ராமராஜ்யத்திற்கு எதிரானது என்று காந்தி சங்கராச்சாரியார் இவ்வாறு பதிவு செய்கிறார். ஏறக்குறைய வந்து ஒரு 40 லைன் வரும். அதையும் எடுத்து பொய் சொல்ல அவர் அதையும் எடுத்து உள்ளார போடுறாரு. அப்போ ஒரு திறவுகளை ஒரு மாணவன் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளாம் வரலாற்று மாணவர்கள், ஏன் இந்த சமூகத்திற்கான மாணவர்கள், இந்த சமூகத்தை மாற்றத்தை நோக்கி செலுத்துவதற்கான எப்படி வந்து ஒரு போர்வாளாக, ஒரு கேடயமாக, ஒரு ஊற்றாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறாங்க. அப்ப நம்மளுடைய நோக்கம் என்ன? நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் கடுமையா விமர்சனம் பண்ணுவேங்க, எனக்கு அதுல பெரிய இதெல்லாம் இல்லை. ஆனா அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது ஒரு நாள் கூட ஏத்துக்காதவே இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறான். இந்தியாவுடைய விடுதலை என்பது நான் எல்லாம் ரொம்ப நாள் சொன்ன விஷயம் என்னன்னா, அது ஒரு ஆட்சி கைமாற்றம் தான். இங்க இருக்கக்கூடிய பணியாக்கள் பெரும் பணக்காரர்களிடம் நிலப்பிரபுகளிடம் இந்த ஆட்சியை கைமாற்றி விட்டார்கள்னு சொல்லுவோம். அந்த ஆட்சியிலேயே ஏதோ ஒன்று ரெண்டு நல்லது நடந்திருக்கு. அன்னைக்கு தேசிய கொடியை ஏற்றாதவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள். 1947 இந்திய தேசிய கொடியை ஏற்ற மாட்டோம், அவங்களுடைய சொத்து கொடியை ஏற்றின இவன் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கான், இவன் பாரத மாதாவுக்கு ஜெயிக்கிறான், இவன் வந்து தேசியம் பற்றி பேசுகிறான். எந்த தேசியம் பேசுகிறான்? அதுதான் தலைப்பில் எழுதுகிறாரு, இந்துத்துவத்தின் பாசிசத்தின் உச்சக்கட்டம் ராமராஜ்யம். இந்து தேசியம் என்பது அந்த இந்து தேசிய அடையாளம் எப்படி 25 துவங்கி சன்னம் சன்னமாக 46 என்ன வடிவத்தை எடுத்ததோ, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில தொடர்ந்து சண்டை. நீங்க கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில 3 பேர் யூஎன் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போறாங்க, இந்தியன் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போறாங்க. அந்த 3 பேரும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில அசத் மேத்தா, அசம் மேத்தா, எம் ஆர் மணீஷ், லக்ஷ்மி மேனன், 3 பேர் வந்து
1948 யுஎன் கான்ஸ்டிடியூஷனுக்கு போறாங்க. போயிட்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, அதை இங்க யுஎன் டிக்ளரேஷன் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே இன்கார்பரேட் பண்றாங்க, அப்படியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப அப்பேற்பட்ட நன்மதிப்புள்ள மனிதர்கள் உருவாக்கப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷன் மேலேயே உட்கார்ந்துட்டு உடைக்கிறாங்க, மேலேயே உட்கார்ந்துட்டு உடைக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் படி 370 நீக்கவே முடியாது. 370 நீக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காஷ்மீர் போயிடணும், துண்டாயிடணும். 370 இருக்கிற வரைக்கும் தான் காஷ்மீர் நம்மளோட இருக்க முடியும். அப்போ 370 ஏன் நீக்க முடியாது? கான்ஸ்டிடியூஷன் படி நீங்க 370 நீக்கவே முடியாது. எப்ப நீக்கலாம்? 370க்கு 263 வரைக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸை கேரி அவுட் பண்ணாம நீங்க நீக்க முடியாது. அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை எதை வச்சு பண்றான்? ஜனாதிபதியை வச்சு எழுதுறான். அப்ப எவ்வளவு மோசடி! அதிகார பித்தர்கள் கையில் இந்த நாடு மாட்டி கொண்டது. எந்த அதிகார பித்தர்கள்? யாருக்காக? அவர்களுடைய அதானிக்காக, அவர்களுடைய இங்க இருக்கக்கூடிய அம்பானிக்காக, இங்க இருக்கக்கூடிய பார்சிகளுக்காக, இங்க இருக்கக்கூடிய குஜராத்தி மார்வாடிகளுக்காக. மார்வாடின்னு ஒரு ரிசர்ச் புக்கே போட்டிருக்கான், ஹிஸ்டரி ஆஃப் மார்வாடிஸ்னு. அதில் போய் படித்தோம்னா மிக மோசமாக இருக்கு. அதெல்லாம் சொல்றார். இவங்களுடைய வணிக நோக்கத்தை, இவர்களுடைய அதிகார பித்தை எவ்வாறு இவர்கள் நிலைநாட்டுகிறார்கள். அதில் கடைசியாக அவர் சொல்றாரு, இந்த தமிழ்நாடு, எங்கின்ற தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நமது தாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இன்றைக்கு நாம் இணைந்து இதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது காலத்தின் கட்டாயம். தமிழ்நாடு இல்லைன்னா சதைச்சிடுவான். இன்னைக்கு காஷ்மீர் ஆக்கின மாதிரி தமிழ்நாடையும் உடைச்சிடுவான். எனவே நாம் ஒன்றுபட்டு நிற்பதற்கான மிகச்சிறந்த அறைகுவல் இந்த நூல். நாம் படிப்போம், மற்றவர்களிடம் எடுத்து செல்வோம் என கூறி அடுத்தபடியாக இந்த நூலுக்கான ஏற்புரையை வழங்க பேராசிரியர் ஏராமன் ஐயா அவர்களை எனக்கு